தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித அத்தனாசியுஸ் ஆயர் மறை வல்லுநருடைய நினைவினை கொண்டாடுகிறது. 325 ஆண்டு நடந்த நீசியா திருச்சங்கத்திலே 24 வயதான புனித அத்தனாசியுஸ் அந்த திருச்சங்கத்திலே மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இறை தன்மையை அவர் அங்கே மீண்டும் மீண்டும் அதை அனைவரும் தெளிவாக புரியும்படி அந்த நேரத்திலே அந்த நீசியா திருச்சங்கத்திலே இயேசுனுடைய இறை தன்மையை பாதுகாத்த ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். இன்று அவருடைய நினைவை சிறப்பிக்கின்ற இந்த நன்னாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் திரு அவையினுடைய நம்பிக்கையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாக்கின்ற மாபெரும் எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதவரையாளையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் இறை தன்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயரான புனித அத்தனாசியுஸை ஏற்படுத்தினீரே. அவருடைய படிப்பினையும் பாதுகாவலையும் பெற்று மகிழுகின்ற நாங்கள் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 15 இறைவார்த்தைகள் 7-21 முடிய. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும்
அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுவார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள், இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சி இருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை குளங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 15, இறை திருவார்த்தைகள் 9-11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள்.
நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்தால் முழுமையான மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைய முடியும். இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித அத்தனாசியோஸ் அவருடைய நினைவினை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித அத்தனாசியோஸ் இவ்வாறாக அவர் உண்மையான அல்லது முழுமையான மகிழ்ச்சி எது என்பதை அவர் தன் கைப்பட எழுதியிருக்கின்றார். அதாவது தீமை செய்யாமல் வாழ்ந்தாலே போதும் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நன்மை செய்து கொண்டே தீமையை வெறுத்து வாழ்வதுதான் உண்மையான முழுமையான மகிழ்ச்சி என்பதை புனித அத்தனாசியோஸ் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். கிரேசின் பிரியமானவர்களே, புனித அத்தனாசியோஸ் வாழ்ந்த காலகட்டத்திலே பலவிதமான தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு எதிராக எழுந்தன. அந்த நேரத்திலெல்லாம் இந்த தப்பறை கொள்கைகளை எதிர்த்து நின்றவராக மிகப்பெரிய ஒரு போராளியாக வாழ்ந்து காட்டியவர் ஆயர் மறை வல்லுநரான புனித அத்தனாசியோஸ். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், பலமுறை அவர் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டவராக தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களையும் தனிமையையும் பல தருணங்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவராக இருக்கின்றார். ஆகவே அத்தகைய நேரத்திலும் ஒருபோதும் அவருடைய உள்ளத்திலே கிறிஸ்து கொடுத்த அந்த மாபெரும் மகிழ்ச்சியை அவர் என்றுமே தவற விடாதவராக இருந்தார். ஆகவேதான் அவருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இரண்டு நூல்களை அவர் அவ்வாறாக நாடு கடத்தப்பட்ட போது அவருக்கு இருந்த நேரத்திலே இவற்றை மிக தெளிவாக அவர் உரைகளாக வெளியிட்டார். ஒன்று, வார்த்தை மனு உருவானார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இறை தன்மையை போற்றுகின்ற ஒரு நூலாக ஒரு புத்தகமாக அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு நம்பிக்கையின் நூலாக அவர் எழுதினார். இரண்டாவதாக, அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த புனித வனத்து அந்தோனியார் அவருடைய ஏழ்மை எளிமை நம்பிக்கை இந்த ஒரு வாழ்வை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக புனித வனத்து அந்தோனியாருடைய வரலாற்றையும் அவர் ஒரு புத்தகமாக எழுதி அனைவரும் படிப்பதற்காக அதையும் ஒரு நம்பிக்கை நூலாக வெளியிட்டார். இயேசுவின் பிரியமானவர்களே, என்றுமே கடைசி காலம் வரையிலும் அவர் நம்பிக்கையிலும் கிறிஸ்துவின் அன்பிலும் அதே நேரத்திலே முழுமையான மகிழ்ச்சியும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். திருப்பாடல் 16-11 இவ்வாறாக கூறுகிறது, உமது பிரசன்னத்தில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இறை பிரசன்னம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி. எங்கே இறை பிரசன்னம் நம்மோடு இல்லையோ, எங்கே கடவுளினுடைய அந்த பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தில் இல்லையோ, அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம் பல குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இருக்கிறது, பணம் வருகிறது போகிறது எல்லாம் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி என்கின்ற அந்த உன்னதமான கொடையை பல குடும்பங்களும் இன்று பெறாமல் இருக்கின்றார்கள். மீண்டுமாக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே
நான்காம் அதிகாரம் நான்காவது இறை வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். ஆகவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பின் கொடை, மகிழ்ச்சியான ஒரு கொடையை நாமும் அனுபவிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான கொடையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றுமே நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அத்தகைய ஒரு மகிழ்வின் கொடையை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நெகேமியா இறை வாக்கினர் 8:10 இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரில் மகிழ்வே உங்களது வலிமை. ஆகவே ஆண்டவரின் மகிழ்வே என்று சொல்லுகின்ற அத்தருணத்திலே எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறை மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்போது ஆண்டவரும் மகிழ்கின்றார். ஆகவே ஆண்டவரை நாம் மகிழ்விக்கின்ற ஒவ்வொரு தருணமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்முடைய வலிமையாக இருக்கிறது, நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது, நம்முடைய அரணாக அந்த வலிமையானது என்றுமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், முழுமையான மகிழ்ச்சியை எங்கே நாம் தேடுவது? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எங்கே முழுமையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதற்கு அவர் பதிலும் தருகின்றார். முழுமையான மகிழ்ச்சி எங்கே என்றால், முதலாவதாக தந்தை கடவுளை அறிகின்றவர்கள். யாரெல்லாம் தந்தை கடவுளை அறிகின்றார்களோ அவர்கள் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக யாரெல்லாம் இயேசுவை பற்றிய உண்மையையும் நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையான மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். மூன்றாவதாக தூய ஆவியானவரை உள்ளத்திலே அனுபவிக்கின்ற ஒவ்வொருவரும் முழு நம்பிக்கையை பெறுகின்றார்கள். ஆகவே திருத்தந்தை 2 ஜான்பால் இவ்வாறாக சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்திலே இந்த ஆவியானவரை தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகவேதான் அந்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே இருந்தபோது மகிழ்ச்சியிலே அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். மகிழ்ச்சியிலே அவர்கள் எல்லாம் துன்பங்களையும் தீமைகளையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கடைசி வரையிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு நிறைவான இந்த ஒரு பதிலை தருகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு திருமணமான ஒரு பெண்மணி ஒரு ஞானியை சென்று சந்தித்தார். சந்தித்து அவர் சொன்னார், என்னுடைய திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே இல்லை, என்னுடைய கணவர் என் மீது அன்பு காட்டவே இல்லை, ஆகவே நான் என்னுடைய கணவரை விவாகரத்து செய்யப் போகிறேன் என்று சொன்னபோது அந்த ஞானி இவ்வாறாக சொன்னாராம், ஏன் அம்மா அவரை விவாகரத்து செய்கிறீர் என்று சொல்ல போனது அவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவர் என் மீது அன்பு காட்டவில்லை, ஆகவே நானும் அவர் மீது அன்பு காட்டாமலே இருக்கின்றேன். அப்போது அந்த ஞானி சொன்னார், உனக்கு வெறுப்பு இருக்கிறது, உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கிறது, அதே நேரத்தில் பழி வாங்குகின்ற குணம் இருக்கிறது, ஆகவே இவ்வாறாக செய்து பார், ஒரு 2 மாதங்கள் உன்னுடைய கணவரை அதிகமாக அன்பு செய்வது போல, அதிகமாக கனிவு காட்டுவது போல, அதிகமாக மன்னிப்பதைப் போல நீ நடித்து காட்டு, அதன் பிறகு உன்னுடைய கணவர் உன் மீது அதிகமான அன்பு கொள்வார், அதன் பிறகு ஒரு நாள் சொல் நான் உன்னை விட்டு போகப் போகிறேன், விவாகரத்து செய்யப் போகிறேன், அப்போது பழிக்கு பழி வாங்குவதாக இருக்கும் என்று அந்த பெண்ணிடம் சொன்னார். அந்த பெண்மணியும் மகிழ்ச்சியாக அவ்வாறே செய்கிறேன் என்று செல்கிறாள். சென்று அந்த ஞானி சொன்னதைப் போலவே தன்னுடைய கணவரை அவர் பொய்யாக அன்பு செய்து கனிவோடு அவரை மன்னித்து 2 மாதங்கள் வாழ்கின்றார். 2 மாதங்கள் கழித்து அந்த ஞானியும் தேடுகிறார், அந்த பெண் வரவே இல்லை. கடைசியாக அவர் தெருவிலே நடந்து போகின்ற பொழுது அந்த பெண்மணியை பார்க்கின்றார், பார்த்து கேட்கின்றார், என்ன அம்மா 2 மாதங்கள் முடிந்து போனதே, உன்னுடைய கணவரை விவாகரத்து செய்யவில்லையா,
என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னார், இல்லை ஐயா, நான் பொய்யான அன்பை காட்டினாலும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியும் என் கணவர் எனக்கு காட்டினார். அதை நான் புரிந்து கொண்டேன். இனி நான் அவ்வாறாக வாழ மாட்டேன், மகிழ்ச்சியிலே நான் வாழ்வேன் என்று சொன்னாராம். ஆகர் இயேசின் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி வாழ்வு என்பது அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்து அதை வாழ்ந்தால்தான், அனுபவித்தால்தான் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலே எத்தகைய மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன், எத்தகைய ஒரு வாழ்க்கையை என்னுடைய குடும்பம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இறை அன்பையும் இறை ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியும் நானும் என்னுடைய குடும்பமும் பெற்றிருக்கின்றேனா என்று சிந்திப்போம். அவ்வாறாக பெறவில்லை என்றால் இன்று இயேசுவிடம் கேட்போம், இயேசுவே என் குடும்பத்திற்கு அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை, நிறைவான மகிழ்ச்சியை தந்து எங்களை ஆசீர்வதித்தரணும் என்று ஜெபிப்போம். ஆமேன். இல்லாமாய் நீ இருக்கின்ற வேளை எதை நான் தருவேன் இறைவா, இன்று என்னை நான் தருவேன் இறைவா, ஏற்றுக்கொள்வாய் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் தயவா. இல்லாமாய் நீ இருக்கின்ற வேளை எதை நான் தருவேன் இறைவா, இன்று என்னை நான் தருவேன் தலைவா. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதாத்தனாசியோசின் நினைவு கொண்டாட்டத்தின் நாங்கள் வகுப்பு கொடுக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளும். அவரை போலவே நாங்களும் கலங்கமற்ற நம்பிக்கையை அறிக்கையிட்டு முது உண்மைக்கு சான்று பகர்ந்து மீட்பாடைய செய்தருளும். ஏகலாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அத்தனாசியூஸ் உடைய நினைவு நாளிலே மத திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜான் சாண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகியனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தரலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அத்தனாசியஸ், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என பொற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். அதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களையும் பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளியவன், தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். எனது ஆன்மா நன்னமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்களிப்பதாக. ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகனின் உண்மையான இறை தன்மையை புனித அத்தனாசியோசுடன் இணைந்து நாங்கள் உறுதியாக அறிக்கையிடுகின்றோம். அது இந்த அருள் அடையாளத்தின் வழியாக எங்களுக்கு புத்துயிர் அளித்து எங்களை என்றும் பாதுகாப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.